வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து குறைந்த செலவில் வீடு கட்டுவது எப்படி, லோ பட்ஜெட் ஹவுஸ், எந்த அமௌண்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனால் லோ பட்ஜெட்டில் வீடு கட்ட விரும்புகிறவர்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம். 70,000 ரூபா செலவில் கட்டப்பட்ட வீடு ஒன்று, அடுத்து 1,50,000 ரூபா செலவில் கட்டப்பட்ட வீடு ஒன்று போட்டிருக்கிறோம். இந்த 70,000 ரூபா செலவில் கட்டப்பட்ட வீடு வந்து நிறையா பேருக்கு வந்து சொன்னால் புரிய மாட்டேங்குது, ஆனால் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மூணு பக்கம் மட்டும் சுவர் கட்டி ஃப்ரண்டில் மட்டும் பூச்சி வேலை முடிச்சிருப்போம், மற்றபடி ஃபுல்லாக பூச்சி வேலை முடிச்சிருக்க மாட்டோம். 4 சைடும் சவர் கட்டியிருக்க மாட்டோம், 3 பக்கம் மட்டும்தான். டோருமே வந்து புழுக்கில் ஷீட்லேயே டோர் போட்டிருப்போம். அதனால் வந்து அந்த பட்ஜெட்டில் அதை முடிக்க முடிஞ்சிச்சு. அந்த வீட்டுக்கு இவ்வளோதான் செலவு அப்படின்னு சொல்லி முடித்தோம். ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் செலவு வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா ஒரு பக்கம் சவர் இருந்ததுனால நமக்கு செலவு கம்மியாயிருச்சு. ஒரு பக்கம் சவர் இல்லை, அடுத்தாப்புல பூச்சி வேலை கம்ப்ளீட் பண்ணலை. அடுத்து 1,50,000 ரூபா செலவில் ஒரு வீடு போட்டிருந்தோம், அது நம்ம சாத்தூரில் போட்டிருந்தோம். அதில் வந்து 4 பக்கமும் சுவர் கட்டி கம்ப்ளீட் பண்ணி எல்லா வேலையும் முடித்து போட்டிருந்தோம். இப்போ வந்து அதே அளவில்தான வீடு தான், 1:16:12 அல்லது 20:10. ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட்டு 1,200 ரூபாயிலிருந்து நம்ம கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுனா 2,40,000 ரூபா வரும் மொத்த செலவு, கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடித்து கொடுத்துருவோம். தமிழ்நாடு முழுவதும் கட்டித்தரலாம்ங்கிற ஒரு ஐடியா இருக்கிறது. 200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2:40 கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். என்னென்ன வேலைகள் செய்து கொடுப்போம் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து அதிகமான செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு தான் அதிகமான செலவு. 1/3 அல்லது 1/4 அந்த அஸ்திவார செலவுக்கு நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ இந்த ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் அஸ்திபாரத்துக்கு மட்டும் எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 1:20, 1:30 வரைக்கும் தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆழமாக ரொம்ப ஆழம் போயிடுச்சு, ரொம்ப ஹைட்டு நம்ம ஏற்றணும் அப்படின்னா 1,50,000 ரூபா வரைக்கும் நமக்கு அஸ்திபார வேலைக்கு நமக்கு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நமக்கு பேஸ்மெண்ட்டு கம்மியான ஆழம் உயரம் கம்மி அப்படின்னா நமக்கு கொஞ்சம் செலவு குறையும். எப்படியும் 1,00,000 ரூபாய்க்கு குறையாமல் இருக்கணும் அஸ்திபாரத்துக்கு மட்டுமே. ஆனால் நம்ம கம்ப்ளீட்டாகவே 2:40 போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்ன வேலைகள் பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னா, கீழே வந்து ஒரு 2 அடி, 1.5 லிருந்து 2 அடி வரைக்கும் கீழே நல்லா தோண்டிட்டு நம்ம கீழே கருங்கல் உடைகள் போட்டு முண்டுக்கல் போட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து என்ன செஞ்சிடறோம், தரைக்கு கீழே 2 அடிக்கு சுற்றி நிரப்பி விட்டுரும். நிரப்பி விட்டு கலவை போட்டு அலசி விட்டுருவோம். அதுக்கு மேலே என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த சாலிட் பிளாக் கல்லை வச்சே ஒரு 3 கல் உயரம் சுற்றி கட்டிடுவோம். அதுதான் நமக்கு பேஸ்மெண்ட்டை உயரம், அந்த அளவு தான் நம்ம வந்து வீடினுடைய பேஸ்மெண்ட்டை உயரம் வச்சுக்கிறோம். அந்த அதுக்கு மேலே அந்த 3 கல் போட்டதுக்கு பிறகு மேலே வந்து ஒரு சைடு வந்து 9.5 அடியும் இன்னொரு பக்கம் 8.5 அடியும் நம்ம வச்சு கொடுக்குறோம். நமக்கு ஷீட்டுக்காக ஒரு பக்கம் 9.5 அடி ஒரு பக்கம் 8.5 அடி வச்சு நம்ம ஷீட்டு கவுத்திடுறோம். கவுத்திட்டு உள்ளே வந்து கீழே தரைக்கு வந்து கிராவல் போட்டு 1.5 இன்ச் ஜல்லி போட்டு தரையை லெவல் பண்ணிடுறோம். அடுத்து நமக்கு கிச்சன் டேபிள், கிச்சன் மேடை, அடுத்து ஒரு செல்ஃபு, இதை நம்ம வச்சு கொடுத்துட்றோம். இது வந்து நம்ம அடுத்து என்ன வேலை இருக்குது அப்படின்னா பூச்சி வேலை, உள்ளே வெளியே பூசிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துருவோம், கீழே தளமும் போட்டு கொடுத்துருவோம். இவ்வளோ வேலைகள் இது செய்யப்படும், நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸ்கொயர் ஃபீட்டு 1,200, 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2:40 வரைக்கும் கண்டிப்பாக வரும். இதில் வந்து நீங்கள் 70,000 ரூபா வீடு பார்த்துருப்பீங்க, 1,50,000 ரூபா வீடு பார்த்துருப்பீங்க, அதில் இருக்குல்ல. இப்போ என்ன மாற்றம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம போட்டு கொடுக்குறதுல வந்து நிலையும் கதவு வந்துடும், ஜன்னலுக்கு டோர் வந்துடும். இது வந்து நம்ம செய்து கொடுக்குறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ஷீட்டில் தான் வந்து கதவு போட்டிருந்தோம். அது வந்து ஒரு சிலர் கதவு வந்து ஒரு தகரத்தில் போட்டிருக்கீங்க, சேஃப்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை நீங்கள் கதவு ஜன்னல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட்டை வந்து இந்த 2:40 குறைச்சி மீதமான தொகையை மட்டும் நாங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி, ஒர்க் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறது. ஆங்காங்கே நமக்கு மேசன் டீம் இருக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக
கண்டிப்பாக செய்து கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. அதனால் இதை பட்ஜெட்டுக்கு 200 சதுரடி வீடு, ஒருவேளை 16-12 இருந்தாலும் சரி, அல்லது 20-10 இருந்தாலும் சரி, 200 சதுரடியில் வீடு கட்டுவதற்கு 240,000 கண்டிப்பாக வரும். இதில் வந்து நம்ம வெளியூர்லாம் போகணும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகணும்னா வந்து பாருங்கள் நிறைய சிரமங்கள் இருக்கிறது. நம்மகிட்ட சொல்லுவாங்க மதுரைன்னு சொல்லுவாங்க, மதுரைனா மதுரை கிடையாது, மதுரையில் உள்ள போய் அந்த ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு பஸ்ஸில் போய் அங்கே ஒரு சந்துக்குள்ளே போய் தெருவுக்குள்ளே போய் நிறையா இருக்கும் விவரங்கள். நம்மகிட்ட சொல்கிறது வந்து மெயின் ஏரியா சொல்லுவாங்க, உள்ளே போனால் நிறையா கடந்து போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் தங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுடைய சாப்பாடு செலவு, தங்கும் வசதி இவையெல்லாம் இருக்கிறது. அதனால தான் வந்து இந்த பட்ஜெட் சொல்லியிருக்கேன். ரொம்ப லாங்கு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன புண்ணாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட்டு 240. சொன்ன மாதிரி இடத்த பார்த்து ஒரு வேளை கூட்ட வேண்டியிருக்கும் அல்லது கொஞ்சம் குறைக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்த பார்த்து உங்களுடைய அந்த பிளேஸை பார்த்தா தான் தெரியும், ஒரு நமக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எல்லா இடங்களிலும் வேலை பார்த்து கொடுக்குறோம். எல்லா பேரும் நிறையா பேர் கேட்பீங்க, நீங்கள் சொல்கிறீங்க அது ஏதாவது ஒரு டெமோ ஏதாவது வீடு போட்டிருந்த வீடு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லுவீங்க, நீங்கள் கேட்பீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதாவது சாத்தூரில் வந்து ஒரு வீடு போட்டிருக்கோம், 1.5 லட்ச செலவில் போட்ட வீடு, அந்த வீடு தான் வந்து இப்போ வந்து இந்த 240 போட்டு கொடுக்குறோம். இதில் வந்து கதவு ஜன்னல் ஒர்க்கு எக்ஸ்ட்ரா வந்துடுது அந்த ஒர்க்கு. அது மட்டுமல்ல லேபர் காஸ்ட்டுமே அப்போ இருந்ததை விட இப்போ வந்து 200 ரூபா சம்பளம் கூடி இருக்கிறது. அதே மாதிரி நிமிர்ந்தாளுக்கும் 150 ரூபா சம்பளம் கூடி இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டெய்லி பஸ் பேரை வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வர்றதுக்கு 50 ரூபா ஆகும். இந்த மாதிரி செலவுகளாக இருக்குது. அதனால் வந்து இந்த பட்ஜெட் தான் கணக்கில் வச்சுக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பாருங்கள். அதே மாடல் தான் வரும். அது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது எனக்கு உள்ளே பாத்ரூம் வேணும் இல்லை வெளியே பாத்ரூம் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி அமைத்து கொடுக்கப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி முடித்துக் கொள்ளலாம். விருப்பமுள்ளவர்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நாம் மேற்கொண்டு பேசலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ குறித்துடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க. இப்போ தான் நம்முடைய சேனல் நம்ம வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.